வெல்கம் டு சன் சமையல். சன் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகத்திக்கீரையை வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோங்க. நமது ஆரோக்கியமே நமது சொத்து இல்லைங்களா? வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அகத்திக்கீரை தோசை செய்வதற்கு இன்றைக்கி என்னென்ன பொருள் தேவைன்றதை சொல்லிடுறேன் பாருங்கள். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அகத்திக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க, தோசை மாவு. இதை கூடையே வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், நாலு பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது ஒரு வாணல் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே சீரகத்தை போட்டுடலாம். பொதுவாகவே வந்து கீரைனாலே குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அதோடைய சத்தும் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி வெரைட்டியாக தோசை சப்பாத்தியெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு அந்த சத்தும் கிடைக்கும், விரும்பியும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ லாக்டவுன் சமயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதில் வந்து சீரகத்தை போட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. ஸோ இது கூடயே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடலாம். தக்காளி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், சாரி வெங்காயம். பூண்டும் சேர்த்து போட்டுடலாம். இதை நம்ம போட்டு அரைக்க போகிறோம் மிக்சியில். கீரையும் நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கின உடனே பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இது கூட இந்த கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். கீரையும் நல்லா வந்து வதக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு 5 மினிட்ஸில் இந்த தோசை ரெடி ஆகிடும். நல்லா இதை மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூடயே வந்து இந்த கீரை ஸ்மெல் வராத இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமல் நான் அரைச்சிருக்கேன், மாவும் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தோசை பதத்துக்கு நீங்கள் இதை வந்து கரைச்சிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன், தோசை தவா. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கீரைன்னும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை கல் சூடானோடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், தவா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க தோசை. திருப்பி போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க தோசை. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு, அகத்திக்கீரை தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதுக்கு சாம்பார் இல்லை சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, எது வேணாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ.